நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க, சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கண்ணு கெட்டு போகிறதை பார்க்கலாம். கண்ணை வந்து சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு தாக்கி கண் பார்வை வந்து குறைபடும். ஏன்னா கண்ணுக்கும் சர்க்கரை நோய்க்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. கண் வெளியுறுப்பு, உள்ளுறுப்பு கணையம் இரண்டுக்கும் இடைப்பட்ட சுரப்பி, உள்ளுறுப்பு கல்லீரல் இரண்டுக்கும் இடைப்பட்ட சுரப்பியாக கணையம் இருக்குது. இப்போ ஒரு வெளியுறுப்பு, ஒரு உள்ளுறுப்பு, இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒரு சுரப்பி. அப்படிதான் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது கணையம்ங்கிற சுரப்பி. இப்போ கண்ணுக்கு மருத்துவ செயல் செஞ்சோம் அப்படின்னா கணையத்தை தூண்டுதல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம், இன்சுலின் சுரக்க வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மேலும் மேலும் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு இன்சுலின் ஊசியை போட்டு போட்டு என்ன பண்ணுறோம், மேலும் மேலும் கணையத்தை குருடாக்குறோம். கணையம் கொஞ்சம் செயல்பாடு குறைஞ்சி இன்சுலின் சுரக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், நீ சுரந்ததெல்லாம் போதும், நானே இன்சுலினை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊசியை போட்டு இன்சுலினை ஏற்றி ஏற்றி மேலும் மேலும் கணையத்தை குருடாக்குற வேலையைத்தான் மருத்துவத்தை தான் நாம் மருத்துவம்னு நம்பி செஞ்சிகிட்ருக்குறோம். அது மருத்துவ பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கான, அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளிலிருந்து நாம் உடனடியாக தப்பிச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலையை தவிர, ஒரு உடனடி மருத்துவமே தவிர அது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அமையாது. அதனால் இன்சுலினை போட்டு போட்டு மேலும் மேலும் கணையத்தை குருடாக்குற வேலையை விட்டுட்டு கணையத்தை இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு தூண்டுதல் செய்யக்கூடிய வேலையை செய்யணும். அந்த தூண்டுதல் செய்யக்கூடிய வேலை தான் இந்த கண் மருத்துவத்துக்கு செய்யக்கூடிய செயல் மருத்துவம். அந்த செயல் மருத்துவத்தை பற்றி தான் இப்போ நம்ம நிறைய பார்த்தோம். கண்ணில் கைக்குட்டையை போடுறது, பொசி நீரை பயன்படுத்துறது, இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். கண்ணுக்கான மருத்துவ செயல்கள், மருத்துவ செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். அதனால் கண்ணுக்கான மருத்துவ செயல்கள் செய்ய நீங்கள் நீரிழிவு நோயிலிருந்து சர்க்கரையிலிருந்து மீண்டு வர்றதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும்.